ராமகிருஷ்ணரின் திருவருளாலும் எங்கள் மதுரை மீனாட்சியின் பேரருளாலும் இந்த அரங்கெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒருபுறம் இந்த மண்ணை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தடத்திலே நடந்து தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற துறவி பெருமக்கள் அவர்களுடைய திருப்பாதங்களில் என் தலையும் என் கரமும் வைத்து சேவித்துக் கொள்கிறேன். எதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் இந்த அரங்கெல்லாம் நிறைந்திருக்கின்ற பக்த கோடிகள் அவர்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருதேவர் அவர் உள்ளபடியே ஒரு முழுமையான ஆன்மீகத்தின் முழுமையான வடிவந்தானா என்பதை ஆன்மீகத்தை பற்றி பாலபாடம் படிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்ற ஒரு மாணாக்கரிடம் கொடுத்து பேச சொன்னால் எப்படி இருக்கும் என்பதுதான் என்னுடைய பேச்சு. ஏதோ எனக்கு தெரிந்ததை என்ன, அவர் பெரிய மேருமலை, நான் அறிந்த மட்டிலே அவருடைய நிழலை தொடுவதற்கும் நமக்கு தகுதி இல்லை. எனக்கு ஆனாலும் கூட அவரை பற்றிய ஒரு சர்ச்சை இருந்தால், ஒரு வினா இருந்தால், அதற்கு ஒரு விடையை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்றக்கு எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். முதல்ல நாம் அதுக்கு தகுதியான ஆளுதானா? நாமெல்லாம் மனிதர்கள், நம்மளே பரம்பொருள் அப்படி படைச்சிருக்கிறார்கள், நமக்கு அந்த தகுதி உண்டா? இல்லை உள்ளபடியே அவரை பற்றி ஆய்வு செய்வதற்கான தகுதி உண்டா? நாம் அந்த எல்லைக்கு போக முடியலை தான். இருந்தாலும் நான் படித்து அறிந்ததிலே எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து கொண்டு சில சொல்ல தொடங்குகிறேன். ஒரு மனுஷன், முழுமை இல்லாத ஒரு மனிதன், ஒரு முழுமையான பேரொருளை பற்றி எப்படி சொல்லுவது? முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும், அதை விளங்கிக் கொள்வதே பெரிய விஷயம். அதற்கு விவேகானந்தர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஒரு இறை அனுபூதிக்காக, ஆன்ம அனுபூதிக்காக தீவிர இயக்கம், பித்து பிடிக்கின்ற தீவிர இயக்கம், அந்த தீவிர இயக்கம்தான் உண்மையான ஆன்மீகம். நமக்கு பித்து பிடிக்க முடியாது, குடும்பஸ்தர்களுக்கு பித்து பிடிக்கிறதுக்கு முடியாது. அப்படி ஏதாவது பித்து பிடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனையோ பித்துக்கள் நமக்குள்ளே இருக்கு, நமக்கு ஒன்றும் பித்து பிடிக்காம இல்லை. ஒரு பித்து படிப்பு, கல்வி, ரொம்ப படிச்சிருக்கான். ஏன்னா பேரை போட்ட உடனேயே
பின்னாடி தொழிலை முன்னே போட்டு பின்னாடி நம்முடைய வாங்கின விருதுகளை எல்லாம் அது போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். வீட்டுக்கு முன்னாடி இது இருக்கணும். என்னுடைய லெட்டர் பேடில் அது இருந்து ஆகணும், கடைசி வரை இருக்கணும், என் கூடையே அது வரணும். அது இல்லைன்னா வாழ்க்கை முழுமை ஆகாது. எனக்கு நான் வெறுமையாகத்தான் வந்தேன், ஆனால் இங்கே நான் சம்பாதித்திருப்பது சில பட்டங்களை. அதை பார்க்கிற பொழுதெல்லாம் யாராவது 10 பேர் பார்த்து, ஏ சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விந்தை, ஒரு ஆனந்தம் குமிழியிடுகிறது. இந்த கல்வி அரிசிக்கும் வாழைக்காய்க்கும் பயன்படுகிற, முட்டை கட்டுவதற்கு பயன்படுகிற கல்வி என்று அப்புறம் தூக்கி எரிக்கின்ற துணிச்சல் அவரன்று யாருக்கு வரும்? அவரன்று யாருக்கு வரும்? எனக்கு நமக்கு வர முடியுமா? இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதுக்கு மேலே இன்னும் 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 என்றல்லவா எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி இந்த கல்வி. வித்வத் அகங்காரம்னு சொன்னாரே நம்ம ஊரில், அது இருக்கே, அந்த தடைச்சுவரை நான் எப்படி கடக்க முடியும்? கடக்க முடியாதே. நான் அவர் கடந்துட்டார் இல்லை, அது கிடையாது. முதல் தடை முடிஞ்சு போச்சு. பணம், இதை நான் படிக்கிறத, இப்போல்லாம் படிக்கிறத, நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது எதுக்கு? பண்பாட்டை பழகிக்கொள்வதற்காகவா, அறிந்து கொள்வதற்காகவா, அல்லது சேர்ப்பதற்காக? அது அப்புறம் தூக்கி போடு. அது வந்தாலும் என்ன, வராட்டி போனால் என்ன? அதை தருவதற்கல்ல பள்ளிகளுக்கு நாங்கள் அனுப்புவது. இங்கேருந்து பிள்ளை எங்கே போகணும்? அமெரிக்காவை மிதிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? கற்றுக்கொடு அப்படின்னா பணம் பண்ணுகிற கல்வி. பணம் போட்டு விலை போட்டு பணம் பண்ணுவதற்கான கல்வி இந்த கல்வி. அப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கணும். அதற்கு எவ்வளவு படிக்கலாம், எவ்வளவு படிக்கலாம், எவ்வளவு படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படித்தால் எங்கே எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதெல்லாம் இப்போ லட்சத்தில் போடுறேன். உங்களுடைய வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் லட்சம்தான். 1000 ரூபான்றதெல்லாம் ஒரு காலம் பெரிய சம்பளம், இப்போ இல்லை, லட்சம். இப்போ அவ்வளவு இருந்தால் பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை அது. ஆனால் அந்த பணத்தை, பணமே மண், மண்ணே பணம் என்று தூக்கி கங்கைக்குள்ளே விசிறி எறிகின்ற துணிச்சல் அவரன்று எவருக்கு வரும்? வருமா? என் கையில் கிடக்கிற பணத்தை அடிக்கடி போகும்போது பஸ்ஸில் ஏறின உடனேயே முதல்ல நான் அதைத்தானே செக்கப் பண்ணுறேன், என் இருதயத்தையாக செக்கப் பண்ணுறேன். அதை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, பக்கத்தில் எவனும் பார்க்குறானான்னு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, நான் படுற பாடு எனக்குல தெரியும். கையில் ஒன்றும் அதிகம் இல்லை, ஒரு 10 ரூபா தான் இருக்குது. ஆனாலும் அவ்வளோதானே என்னுடைய மூலதனம். அப்போது பணம், கல்வி, கல்விக்கு அப்பாலே பணம். இந்த பணத்தை பற்றிய எண்ணம், அவர் பேரில் சொத்து எழுதி வைத்து விடலாமா? அவரை தங்க வைக்கிறதுக்கு அவருடைய தாயார் அங்கே வந்து இருக்கிற போது மதுர் பாபு அவர் நினைக்கிறார், சொத்து எழுதி வச்சிடலாமா,
எழுதி வச்சிட்டோம்னு சொன்னால் இவர் இங்கே தங்கிக்கிடுவார் அப்படி நினச்சி அவருடைய இன்னொரு சீடர்கிட்ட சொல்கிறார், காது கேட்குற மாதிரி லேசாக சொல்கிறாரு, இது கேட்ட உடனே ஆவேசம் பிடித்தவராக, அடே மடையா என்ன இந்த குடும்ப வகையாலையா சிக்க வைக்க பார்க்குற நீயே என்று சொல்லி அவரை அடிப்பதற்கு ஓடுகிற காட்சி. அப்படின்னா சொத்து வாங்குவதற்கும் அதை என் பேரில் நம்ம பேரில் எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக விரும்புகிறது ஒவ்வொருவரும் சொல்லுவோம், மேலே சொல்லிடுவோம், நேற்று இது இன்னொருவரிடம் இருந்தது, இன்று இது என்னிடம் இருக்கிறது, நாளை இது இன்னொருவரிடம் போய் சேரும், அது நான் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் எங்கள் வீட்டம்மா சொல்லுது, இவ்வளோ நாள் நான் இருந்தேன், உங்கள் கூட தான் இருக்கேன், என்னென்ன சொத்து என் பேரில் வாங்கியிருக்கீங்க, எல்லா சொத்தும் உங்கள் பேரில் தான்மா இருக்குது, அப்போ என் பேரில் எதுவும் சொத்து இருக்கான்னு கேள்வியே கிடையாது. அப்படின்னா எவர் பெயரில் சொத்து இருக்குது, இது நிலையானது இல்லை என்பது தெரியும், நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போக போவதும் இல்லை தெரியும், ஆனாலும் கூட என் பெயரில் சொத்துக்கள் வேண்டும். அவர் பேரில் என்ன இருந்தது? வேண்டாம். அப்படின்னா அதையும் கடந்து போகிறார், பணம் போயாச்சு சொத்துக்களும் போயாச்சு, அதுக்கு பிற்பாடு மனுஷனுக்குள்ளே இன்னொரு தடை இருக்குது, அது இந்தியர்களுக்கு ரொம்ப விசேஷமான தடைகள்னு சொல்கிறாங்க, ஜாதி அப்படின்னு ஒன்று. அது தோன்றிய நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம், அதில் ஒன்றும் தடைகள் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை, அதை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க தான் பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லை, அதில் என்ன ஆகிறது, அதை வைத்து கொண்டு நான் ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஜாதி, நான் ரொம்ப பெரிய ஜாதி என்று எப்போது எனக்குள்ள எண்ணம் வந்து விடுகிறதோ. மாணிக்கவாசக சாமி சொல்லுவார், ஜாதி குலம் பிறப்பு எனும் சொல்லிப்பட்டு தடுமாறும் ஏதமிலி நாயே என்னார், நாய் நான் இந்த சுழியில் கடந்து நான் தடுமாறுகிறேனே அப்படின்னு. அப்படின்னா மனித மனத்துக்குள்ளே ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது, மனித தழைகள் அவை, அந்த தழை வந்து உட்கார்ந்து கொண்டு அவரை ஜாதி 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 என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு அகங்காரம், நான் பெரிய ஆள், ஜாதிகளில் உயர்ந்தவன் நான் என்ற மேட்டிமை அகங்காரம் திமிர், அது அவனுக்குள்ளே வந்து குடிகொண்டு விற்பாடு முடியாது. அதை எப்படி களையிறது? இவர் பிறவியிலே பெரிய இடத்துல பிறந்துட்டார், இப்போ என்ன செய்ய, அதை எப்படி களையிறது? அதை களைதாகணுமே, அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கணுமே, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? சின்ன வயதிலேயே ஒரு பிள்ளை பெண்ணு, இவருடைய தோழியர்கள் தோழர்கள் தோழர்களை விட தோழியர்கள் அதிகம், குருதேவர் தனி அப்படின்னு ஒரு கொல்லர் இன பெண்ணோட பழகிறார். அந்த பெண்ணு அந்த வயதிலேயே சொல்லுது, நீ துறவு மேற்கொள்ள போ, உபநயனம் பண்ணும்போது, உனக்கு உபநயனம் பண்ணும்போது முதல் பிச்சை என்னிடம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது கேட்குது. ஒரு வாக்கு கொடுத்துட்டார், ஆ சரி அப்படின்ட்டார். அப்படின்னா உரிய காலம் வருகிற பொழுது அந்த பொண்ணு இவருடைய ஞாபகம் வந்துருச்சு, இவங்க சகோதரர்,
அவருக்கு ராம்குமாருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அவர் பயங்கரம், அவர் இல்லை முடியாது. அவருக்கு ஜாதி ரொம்ப முக்கியம், அது நடக்காத காரியம் வேண்டான்றார். இவர் அவர்கிட்ட சொல்லும்போது அப்படின்னா, இந்த பூணூலை அணிவதற்கு நான் தகுதியற்றவன், ஏன்னா நான் ஏற்கனவே அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சத்தியம் கொடுத்தவன் சத்தியத்தை மீறி அதை கடந்து போய் ஒரு காரியம் செய்வேன் என்று சொன்னால் நான் எப்படி அந்தணன் ஆவேன், ஆக மாட்டேனே, முடியாது. எப்படியாவது அது இல்லாமல் முடியாது என்று இவர் ஒரு புறம். அதற்கு பிறகு ஒருவர் வந்து அதை சரி கட்டி, இல்லை ஏற்கனவே நிறைய அந்தணர்கள் மிக தாழ்ந்தவர்களிடம் பிச்சை வாங்கியிருக்கிறார்கள், வாங்கலாம் என்று அதை தீர்த்த பிறகு அந்த படிக்கட்டில் முதல் ஏறுகிறார். அது ஏறிய பிறகு மட்டுமல்ல, அதை தொடர வேண்டும். தொடருவதற்கு பூஜை நடக்கிற இடத்துல, அங்கே ஆலயத்தில் எவரவருக்கு, அது குறிப்பாக ஏழைகளுக்கு, கீழ் மக்களுக்கு பிரசாதம் கொடுத்த உட்பாடு அவர்கள் உண்டு, கீழே போடுகிற எச்சில் இலைகள் இருக்கின்றனவே, அந்த எச்சில் இலைகளை மீதம் இருக்கிற எச்சிலை எடுத்து உண்டது மட்டுமல்ல, அவற்றை எடுத்து தன் தலையிலே வைத்து கொண்டு ஆனந்த கூத்திடுகின்ற அந்த நிலை அவரன்று எவருக்கு வரும், எவருக்கு வரும், அது வராது. என்னால் முடியாது, உங்களால் முடியுமா பாருங்கள், முடியாது. கேட்கிற பொழுது அது மட்டுமல்ல, எங்கே கீழான காட்சிகள் கிடக்கின்றனவோ, அசிங்கம் கிடக்கிறதோ, தன் கைகளாலேயே அவற்றை சுத்தப்படுத்துவது, தானே அதை சுத்தப்படுத்துவது, தன் கைகளாலேயே சுத்தப்படுத்துவது. என் வீட்டு ரெஸ்ட் ரூம், இப்போ அப்படிலாம் சொல்கிறோம், கழிப்பறை, என் வீட்டு கழிப்பறையை போய் நான் உள்ளே போகும்போதே மூக்கு பிடிக்கிறேன். அப்புறம் அங்கே வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு என்ன பாடாக இருக்குது. ஆனால் அசிங்கங்களை அத்தனையும் சுத்தம் பண்ணுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அது எத்தனை பெரிது, எத்தனை அரிது என்றால், மனத்துக்குள்ளே இருக்கின்ற அது பற்றிய மேட்டிமையை, தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை அப்புறப்படுத்துகிற ஒரு காட்சி அது, ஒரு சிந்தனை போக்கு அது. அந்த சிந்தனை போக்கை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார், தானாக அவருக்குள்ளே அரும்புகிறது, வளர்கிறது. நமக்கு இல்லை இல்லை, அவரை அப்படி சொல்லுவதை விடக்கூட உங்களுக்கும் எனக்கும் பாடம் போதிக்கிறார். அவர் போகிற பாதையை பின்பற்றுவதற்கு, நாம் பின்பற்றுவதற்கு பாடம் போதிக்கிறார். இன்னும் ஒரு புறம், நான் இறைவன் கொண்டு வந்து ஒரு எல்லாரையும் ஒரு சமயத்துக்குள்ளே போட்டுட்டான், அவன் ஒரு டப்பால் அடைச்சி வச்சிட்டான், நீ இங்கே போ, நீ இங்கே போ, நீ அங்கே போ, நீ அங்கே போ. நான் கிறிஸ்தவனாக பிறந்தது என் தவறு அல்ல, எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, அப்போது நான் கிறிஸ்தவன். இனி நான் அதை விட்டு இப்படி திரும்பும்போது அவங்களுடைய இசைவுது இருக்கணும் எனக்கு, அவங்களுடைய அவங்க மனம் கோணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு முழுமை நம்பிக்கை அதுதான், அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க முடியாது. இப்போ அவர்களோடு கூட நான் கூடத்தான் போகணும், அவர்களுடைய தொழுகை எதுவோ அதுக்கு போகணும், அதை நான் ஆராதிக்கணும். அப்படின்னா நான் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு வட்டத்துக்குள்ளே, ஒரு சுழலுக்குள்ளே சிக்கி கிடக்கிறேன்.
ஆனால் மதமான பேயனை பிடியாதிருக்க வேண்டும். பாடியிருக்காரு வள்ளல் பெருமான், மதமான பேயனை பிடியாதிருக்க வேண்டும், நான் இன்ன மதத்தைச் சேர்ந்தவன் என்ற ஞான அகங்காரம் எனக்குள்ளே வந்து சேரக்கூடாது. அது இருக்கணுமே. அது எப்படி? அப்போ எல்லா மதங்களும் எல்லா மதங்களையும் அனுமதித்திருப்பவர் அவர், மேலிருப்பவர் எல்லா மதங்களையும் அனுமதித்திருக்கிறார். இப்போ அந்தந்த மதங்களுக்கு உரியவர்களே அவர்களின் நுகர்வுகளை, அனுபவங்களை, சிந்தனைகளை, எண்ண ஓட்டங்களை, அவர்களின் ஞான ஆராதனைகளுடைய போக்குகளை, வழிகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே. எனக்கு என் சமயமே முழுக்க தெரியலையே. நான் பிறந்திருக்கிற சமயத்திலேயே என் வேதம் எனக்கு முழுமையாக தெரியவில்லை. எனக்கு போதிப்பாரும் இல்லை, சாதித்தவரும் இல்லை. நான் அதை கற்றுக்கொள்வதென்றாலே எனக்கு காலங்கள் போய்விடும். ஆனால் அதன் அனுபவம் தான் என்ன? அது என்னதான் சொல்லுகிற சமயம்? நான் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் இந்து சமயம் என்ன சொல்லுகிறது? என் பாட்டன் பூட்டன் பின்பற்றிய சமயம் அது. அவன் வணங்கிய தெய்வங்கள் அவர்கள், அவன் நடந்த பூமி இது, அவன் வழங்கிய ஞானத்தை எல்லாம், மூல பண்டாரம் வழங்கிய அந்த ஞானத்தை எல்லாம் அள்ளி பருகியவர்கள் அவர்கள் என்றால் நானும் அதை கொஞ்சமாவது பார்க்க வேண்டாமா? ஆனால் அங்கே நான் போனால் எத்தனை எதிர்ப்பு! அவர் போயிட்டார், காலங்கள தான் போயிட்டான், இல்லை அந்த மதத்துக்கு போயிட்டார். அப்படின்னா நெருடல்கள், தடைகள், அதை தாண்டுகிற துணிச்சல் எனக்கு இருந்தா எங்கள் வீட்டம்மாவுக்கு, ஏயா நீ வாட்டுக்கு போகிற, வர்றவெல்லாம் என்னைய வைக்கிறாயா, அவங்க சொந்தக்காரங்க முன்னாடியே சொன்னாங்க பொண்ணு கொடுக்காதீங்க, அவங்க குடும்பமே எப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க, நீ கொடுத்து விட்டீங்க, அவருடைய சேர்க்கைகள்லாம் சரியில்லை அப்படின்னா அதையும் தாண்டணும். இது அவ என்னுடைய பாதியில் பாதி, அதனால் அவ என்னோடு கூட பறந்து வருகின்ற இன்னொரு ரக்கை. என் பிள்ளைகள் வரணுமே, அது பிள்ளைகள் அப்புறம் என் வீட்டில் பொண்ணு எடுக்கணுமே, மாப்பிள்ளைய வரணுமே, அந்த வீடா அது சாமியார் வீடு. அப்போது இதையும் தாண்டுகிற துணிச்சல் வரணுமே. அந்த துணிச்சல் ஒரு சமயம் ரெண்டு சமயம் அல்ல, தாந்திரிக விசாரணை 64 அங்க சொல்றாங்க. அங்க மட்டுமல்ல, வைஷ்ணவத்தினுடைய எல்லா உட்பிரிவுகளிலும், எல்லா உட்பிரிவுகளிலும். அது மட்டுமல்ல, இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லா சமயங்களையும் பார்த்து பழகி அவராகவே வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்த அனுபவம், நுகர்ந்த நுகர்வு, இது எப்படி இங்கே என்ன சொல்லுகிறது, சொன்ன தெய்வம் எப்படி என்று கண்டு விசாரித்து கேட்டு பழகி தான் அதுவாக மாறுகின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வும் துணிச்சலும் அவரை அன்றி பிறர் எவருக்கு வரும்?